இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட்டோரி ரெஸ்டாரண்டோட எபிசோட் 2 தான். வாங்க உள்ள போலாம். ஒரு அலாரம் சவுண்ட் கேக்குது. யாருன்னு உள்ள போய் பார்த்தா ஒரு அழகான பையனை காட்டுறாங்க. இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ ஊபின். எல்லா திங்ஸுமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. தூங்கி எந்திரிச்சதுமே பெட்ஷீட் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டு எல்லா திங்ஸுமே அதாவது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க கரெக்டா பார்த்து ஒரு மில்லி கூட நகர்ந்து இல்லாம கரெக்டா ஈவனா எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காரு குளிக்க போறாரு. நம்ம ஊபின் பாக்க ரொம்பவே ஹான்சமா இருக்காருல்ல, பாக்குறதுக்கும் ரொம்ப ஹாட்டா இருக்காரு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஆபீஸ்க்கு எல்லாமே கிளம்பிட்டு வெளியே போலான்னு பாக்குறப்போ திடீர்னு அலாம் சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து கேக்குது? ஏன் மொபைல தான் ஆஃப் பண்ணிட்டேனே அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறான். இப்போ அந்த செவத்துக்குள்ள இருந்து கேக்குது. இப்போ அழகா கியூட்டா சிரிச்சுட்டு அந்த செவத்துல போய் தட்டிட்டு உங்களுக்கு அலாம் அடிக்குது பாருங்க, காலையில விடிஞ்சிருச்சு எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அழகா கியூட்டா பேசுறான். இந்த பக்கம் அலாம ஆஃப் பண்ணிட்டு சொங்கி மாதிரி கிளம்புறான் நம்ம டூரி. அப்படி கண்ணை மூடிட்டே பிரஷ் பண்ணிட்டு ஒரு பிரெட் டோஸ்ட் போட்டுட்டு குளிக்காம கூட எங்கயோ அவசர அவசரமா கிளம்புறாங்க மேடம். அடுத்த சீன்ல ஒரு ஆபீஸ காட்டுறாங்க. இவன் தான் நம்ம ஊபினோட பிஏ. நிறைய மாடல் கேண்டிடேட்ஸோட போட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு யார செலக்ட் பண்ண போறீங்க, மார்க்கெட்டிங் டீம் மீட்டிங்ல 5 கேண்டிடேட்ஸ செலக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு பிஏ சொல்றான். நம்ம ஊபின் தான் இந்த அண்டர்வேர் கம்பெனியோட சிஇஓ. ஹீரோ எல்லா போட்டோஸையுமே பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சு ரசிச்சு வர்ணிச்சிட்டு இருக்கான். ரொம்ப செக்ஸியா தான் இருக்கா அந்த பொண்ணு, ஆனா நான் எதிர்பார்க்கிற மாதிரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத பிஏ கேட்டுட்டு என்னடா இவரு என்னமோ கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குற மாதிரி இப்படி பாத்துட்டு இருக்காரு, இப்படி வர்ணிக்கிறாரு அப்படின்னு முழிக்கிறான். அப்புறம் ஓகே சார் ஓகே சார், நான் நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி சொல்றேன் அப்படின்னு போயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம டூரி இதே ஆபீஸ்க்கு தான் வரா. பழைய மாதிரி எல்லா பசங்களும் வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் அவன் பக்கத்துல அவனோட ஆள் இருக்கு, ஆனாலும் நம்ம டூரிய வச்சு கண்டு வாங்காம பாத்துட்டு இருக்கான். இத அவனோட ஆளு பாத்துட்டு தர தரன்னு அவன் அடிச்சுட்டு எழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இதெல்லாம் டூரி பாத்துட்டு சிரிச்சுட்டே அமைதியா நடந்து போயிட்டு இருக்கா. அப்புறம் மொபைல்ல யாரோட போட்டோஸ பாத்துட்டு யாரையோ தேடி வந்திருக்கா போல அங்க இங்கேயும் பாத்துட்டு தேடிட்டே இருக்கா. இப்போ அன்னைக்கு நைட்டு சுமார் மூஞ்சி குமார் போனக்கு அப்புறம் அந்த ஹிப்பி மண்டைய தனியா கூப்பிட்டு நீங்க ஒரு கார்ட்ஸ் எடுங்களேன் சும்மா பாப்போம் என்ன ஆகுதுன்னு அப்படின்னு கேப்பா. ஆனாவ இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு திருட்டு முழி முழிக்கிறா. டூரியும் வலுக்கட்டாயமா பரவாயில்ல ஒன்னு எடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு கார்டு எடுத்து கொடுக்கறா. அதுல முட்டாள் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த கார்டை பார்த்ததுமே டூரிக்கு புரிஞ்சிருது இவ யாராலும் யாரையும் முட்டாளாக்க பாக்குறா அப்படின்ட்டு. நீங்க ரெண்டு பேருமே எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்க மூணு பேருமே எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேக்குறா. அந்த பொண்ணு அவங்க கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பையனோட போட்டோஸ கொஞ்சம் காமிக்க முடியுமா அப்படின்னு டூரி கேக்குறா. உடனே ஒரு மூணு பசங்க எடுக்கிற மாதிரி ஒரு ஆபீஸ் போட்டோவா அந்த பொண்ணு காமிச்சிட்டு இருக்கா. இத டூரி பார்த்துட்டு இவன் தானா இதுல யாரு அப்படின்னு கேட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறா. இந்த டைம் அவளோட மொபைல்ல இருந்து கால் வருது. யாரு அப்படின்னா நம்ம சுமார் மூஞ்சி குமாரோட ஆளு நம்பர்ல இருந்து வருது. இது நம்ம டூரிக்கு நல்லாவே புரிஞ்சிருது. ஆஹா இவ ஏதோ ஃப்ராட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வேகமா அந்த போனை வாங்கிட்டு டக்கு டக்குன்னு போன் ஆஃப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு தடுமாற்றத்தோட இருக்கா. போனை கட் பண்றது வேகத்தை பார்த்தா இவ தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு தோணுது. இப்போ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நம்ம சுமார் மூஞ்சி குமாரோட லவ்வரை தேடிதான் இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கான்னு நல்லாவே புரிஞ்சிடுது. இப்ப அந்த பையனை தேடி ஆபீஸ்க்கு வந்திருக்கனால அவனோட போட்டோ பார்த்துட்டு யாரா இருக்கும் எங்க தேடுறது அப்படின்னு முழிச்சுட்டே இருக்கா டூரி. இப்ப கம்பெனியோட முக்கியமான மூணு பேர் போட்டோவை எடுத்து பாக்குறா. அதுல நம்ம ஓபின்னு ஒருத்தன் அந்த போட்டோ பார்த்துட்டு மொபைல கீழே இறக்குறா. அதே மூணு பேரும் அதே போஸ்ல அங்க நின்றுட்டு இருக்கத கவனிக்கிறா. இவங்க மூணு பேர்ல அவங்க சொன்னது யாரா இருக்கும், அந்த பையன் கொஞ்சம் சுமாரா இருப்பான்னு சொன்னாங்க, ஆனா நடுவுல இருக்கிறவர் கொஞ்சம் அழகா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல இருக்கவர் தான் சிஇஓன்னு தெரிஞ்சுட்டு டைரக்டா போய் அவங்க கிட்ட போய் பேச பாக்குறா. அவன் தான் நம்ம ஊபின் ஹீரோ. அந்த மூணு பேர்லயே நம்ம ஹீரோ தான் செம்ம ஸ்மார்ட்டா ரொம்ப அழகா ரொம்ப ஹாட்டா செக்ஸியா இருக்கான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தோனே. இப்போ அவங்க கிட்ட போய் நான் டபிள்யூபிசி டிவி சேனல்ல இருந்து வரேன், ஒரு ஃபேமஸான டேட்டிங் ஷோக்கு நான் அந்த ரைட்டர் அப்படின்னு அவளாவ இன்ட்ரோ பண்ணிக்கிறா. இதை கேட்டுட்டு அந்த மூணு பேர்ல ஒருத்தன் ஆமா ஆமா உங்க ஷோ நான் பாத்திருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்களும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு பட்டாவை போட ஸ்டார்ட் பண்றான். இவ வேற யாருமே இல்ல, நம்ம சுமார் மூஞ்சி குமாரோட ஆளு தான். இவனை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருப்பா டூரி. உடனே அவன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நம்ம பேசலாமா, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா அப்படின்னு படி ஆரம்பிக்கிறான். இப்போ பிஏ ஹீரோ காது கிட்ட மெதுவா வந்து இது ஒரு ஃபேமஸான டேட்டிங் ஷோ, முழுக்க முழுக்க அதுல காதல் மட்டும்தான் இருக்கு, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல
அழகான பொண்ணு கிடைக்கும்ல, நீங்களும் என்ன விட்டுட்டு வேற பொண்ணு கூட டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். இப்ப டூரி ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு, எங்க ஷோ சம்பந்தமா ஒரு சின்ன குவஸ்டின்ஸ் மட்டும் இதுல இருக்கு, இத பாருங்க, ஒரு சின்ன சர்வே மாதிரிதான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கு டூரிய பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருது, அவன் புத்தி எங்க போது பாருங்களேன். உடனே அவளை பார்த்துட்டு ஒரு பெரிய போட்டோ ஷூட் நடக்கிற மாதிரி, அதுல நம்ம டூரிக்கு டிசைன் டிசைனா மாடர்ன் மாடர்னா ட்ரெஸ் போட்டு போட்டோ ஷூட் நடக்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு பாக்குறான். நல்ல வேலை இன்னொரு போட்டு நினைச்சு பாக்கல. இப்போ இவன் யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு, உங்களோட போன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுறான். டூரிக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்னடா இவரு டக்குன்னு போன் நம்பர் கேக்குறாரு அப்படின்னு யோசிக்கிறா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்து நம்ம ரெஸ்டாரண்ட கிளீன் பண்ணிட்டு இருக்கா டூரி. இப்போ மொபைல பார்த்துட்டே இருக்கா, என்ன அவரு போன் நம்பர் எல்லாம் வாங்கினாரு, இன்னும் கால் பண்ணவே இல்லையே அப்படின்னு போனை பார்த்துட்டே இருக்கா ரொம்ப நேரமா. அப்புறம் அவளே சிரிச்சுட்டு, நான் இவ்வளவு டென்ஷன் ஆகணும், அவர் எப்ப பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அசால்ட்டா விட்டுறா. இப்போ சுமார் முஞ்சி குமார் மெசேஜ் பண்றா, ஃப்ரீயா இருந்தா வரீங்களா மீட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறா. அவன் மெசேஜ பார்த்ததுமே டூரிக்கு ரொம்பவே சோகமாகிடுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ டூரி கொடுத்த அந்த போன் நம்பரையே பார்த்துட்டு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப கரெக்டா வேலை டைம் முடிய போதுன்னு அவனோட போன்ல அலாம் அடிக்குது. ஏன்னா இவன் காலையில எந்திரிக்கிறதுக்கும் அலாம் வைப்பா, இப்ப சாப்பிடணும்னு அலாம் வைப்பா, இப்ப தூங்கணும்னு அலாம் வைப்பா, இப்ப வேலையை விட்டு போகணும்னு அலாம் வைப்பா. இப்படி எல்லா விஷயத்துக்குமே அவனுக்கு ஒரு துணை இல்லாதனால எல்லாத்துக்குமே அலாம் வச்சுட்டேதான் இருப்பான். அதே மாதிரி இப்ப அலாம் அடிக்கவும் சரி ஓகே வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு அப்படின்னு கிளம்புறான். இதே நேரம் கரெக்டா அங்க பிஏ வந்துட்டு, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்களே அப்படின்னு கேக்குறான். நான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கோ-வொர்க்கர்ஸ் கூட எல்லாம் மீட் பண்ணவே மாட்டேன், அவங்க கூட எல்லாம் பேசவே மாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே பிஏக்கு கோவம் வந்துருது, நான் ஒண்ணும் உங்களுக்கு கோ-வொர்க்கர் மட்டும் இல்ல அப்படின்னு முறைக்கிறான். ஆமா ஏன் எப்ப பாரு பிஸியாவே இருக்கீங்க அப்படின்னு பிஏ கேக்குறான். இப்போ அந்த ஃப்ராட் பையன் வீடியோ கால்ல யார் கூடயும் ரொமான்ஸ் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கான். இத இந்த ரெண்டு பேருமே பார்த்து சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. இவ இன்னும் மாறவே இல்ல, இவன் தான் லைஃப் நல்லா என்ஜாய் பண்றான், இன்னும் எத்தனை பொண்ணுதான் இவன் ஏமாத்த போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஊபின் சொல்றான். உடனே பிஏ, நான் இன்னும் உங்க கூட தான் டேட் பண்ணிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்போதைக்கு நீங்க ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா தேடுங்க, இல்லனா உங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க பொழப்பு ஃபுல்லா ஏன் கூட தான் அப்படின்னு கிண்டல் பண்றான் பிஏ. அப்புறம் ஒரு பாக்ஸ கையில கொடுத்துட்டு, இது எல்லாமே போட்டோ ஷூட் பண்ணணும், சாம்பிள் பீஸ் உள்ள வச்சிருக்கேன், இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஒரு பாக்ஸ கொடுக்கறான். அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் ஊபின் மூஞ்சிக்கு அப்படி ஒரு புன்னகை, இதுல என்னடா சிரிப்பு இருக்கு, இவனும் நல்லவனா கெட்டவனானே தெரியலையே, எதெல்லாம் பார்த்து. சரி ஓகே, அடுத்த சீன்ல இங்க கடூரியும் சுமார் மூஞ்சி குமாரும் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவளோட ஆளும் ஃப்ரெண்டும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, அது அந்த ஹிப்பி மண்டை தான். இதை பார்த்துட்டு குமாருக்கு செம்ம அழுக வருது, பாவம் அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறத பார்த்துட்டு செம்மையா அழுகுறா, ஃப்ரெண்டு பண்ண துரோகத்தை நினைச்சு ரொம்பவே அழுகுறா. இதை பார்த்துட்டு டூரிக்கும் அழுக வருது. இப்போ டூரிக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது, பஸ்ல ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கா, இப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, என்ன மன்னிச்சிடு, நான் உண்மையாவே உன்னை லவ் பண்ணேன் தான், ஆனா எங்க அம்மாக்கு உன்ன பிடிக்கலையே என்ன பண்றது அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அத பார்த்துட்டு சோகமா திரும்புறா. இப்ப வெளியில ஏதோ ஒரு லவ்வர்ஸ் கிஸ் பண்ணிக்கிறாங்க, அத பார்த்துட்டு பஸ்ஸுக்குள்ள இருந்து இவ செம்மையா அழுகுறா. அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியல, ஆனா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே இவ ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறா. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும் போல, அது என்னன்னு தெரியல, போக போக நம்ம பார்ப்போம். இங்க சுமார் மூஞ்சி குமார பாக்குறப்போ இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்ன மாதிரியே இருக்காளே அப்படின்னு அவளை பார்த்துட்டு ஃபீல் பண்றா டூரி. அந்த பையனை செம்மைய மிரட்டணும்னு குமார இழுத்துட்டு வேகமா போய் அந்த பையனை செம்மைய திட்டுறா. அந்த ஃப்ராடு பையன் குமார பார்த்ததுமே ஹிப்பி மண்ட பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். சரியான இவனா இருப்பான் போல. இவ இப்படி பண்றதை பார்த்துட்டு டூரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் ஒரு ஆம்பளை பையனா போட அவனை இவனைன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த கெட்ட வார்த்தையெல்லாம் செம்மையா போட்டு திட்டிட்டு இருக்கா. அவ இவ பேசுறதுக்கு பயந்து ஓடி போய் நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிப்பி மண்டை கிட்ட சொல்லிட்டு வேகமா ஓடுறான். இவ ஓடுறத பார்த்துட்டு டேய் ஓடாதடா டில்லிடான்னு சொல்லிட்டு கடூரி அவளோட சப்பல் எடுத்துட்டு அவ மேலேயே தூக்கி போடுறா. அவனை துரத்துறதுக்காக போறா. இப்ப பாவம் அந்த சுமார் மூஞ்சி குமார் இன்னசென்டா அவ கையை இழுத்து பிடிச்சிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. டூரி இவ பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஹிப்பி மண்டைய பார்த்துட்டு அடிக்க போற மாதிரி மிரட்டிட்டு குமார கூட சோகமா வந்துடுறா. பாவம் க்ளோஸ் ஃப்ரெண்டே இப்படி துரோகம் பண்ணதை நினைச்சு சுமார் மூஞ்சி குமாருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நிறைய பசங்களாம் இப்படிதான், அழகா இருக்க பொண்ணுங்க தான் நல்ல பொண்ணு, கொஞ்சம் சுமாரா இருக்க பொண்ணுங்க எல்லாம் கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்திடுறானுங்க, ஈஸியா விட்டுட்டு போயிடுறாங்க. பட்
உண்மையை சொல்ல போனா அழகுல நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுங்கிறது எதுவுமே இல்ல. நிறைய பேரு நம்ம ஊர்லயுமே அப்படிதான், பொண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தா அந்த பொண்ணை நல்லா யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன பொழப்பு இது! சரி ஓகே, நம்ம ட்ராக் மாறி போக வேணா, ஸ்டோரிக்குள்ள வரலாம். அந்த இன்னசென்டான பொண்ணை நினைச்சு நம்ம கடூரி ரொம்பவே ஃபீல் பண்றா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல கண்ணாடி பையன் நம்ம டூரிய பாத்துட்டு பேச வர்றதுக்காக பக்கத்துல வரான். இந்த பிஷ் ரெஸ்டாரண்ட் உங்களோடது தானா, உங்களோட செகண்ட் ஜாபா இது அப்படின்னு கேக்குறான். இவளோ ஆமா, நீங்க யாரு அப்படின்னு கடூரி கேக்குறா. இவன் உடனே, என்ன ஞாபகம் இல்லையா, நல்லா பாருங்க, என்ன ரெகனைஸ் பண்ண முடியலையா அப்படின்னு கேக்குறான். கடூரிக்கும் இவன் யாருன்னு தெரியல, முழிச்சுட்டே இருக்கா. சரி சரி ஓகே, அது இருக்கட்டும் அப்படின்னு அவகிட்ட பேச்சு கொடுக்க பக்கத்துல வரான். அப்போ அந்த பாக்ஸ்குள்ள குட்டி ட்ரெஸ்ஸோட ஹூக் மாட்டுற இடம் தொங்கிட்டு தெரியுது. அதை பார்த்ததும் கடூரிக்கு செம்ம பயம் வந்துருச்சு. ஆஹா, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு உள்ள வச்சிருக்கான், ஒருவேளை இவன் பொண்ணுங்க எல்லாத்தையும் கொண்டு அவங்க ட்ரெஸ் எப்படி சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கோ, ஐயையோ இவன் வேற சைக்கோ கில்லரோ, புதுசா இங்க வந்திருக்கானோ, இவன் எந்த இடம்னே தெரியலேன்னு சொல்லிட்டு செம்மைய பயப்படுறா. உடனே இவன் பயப்படுறத பார்த்துட்டு அந்த கண்ணாடி பையன் என்னாச்சு அப்படின்னு பக்கத்துல வரான். இவ உடனே பக்கத்துல வராதுன்னு அந்த பாக்ஸ் அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுறா. ஒட்டுமொத்த குட்டி ட்ரெஸ்ஸுமே அப்படியே பறந்து கீழே விழுது. இப்ப கீழே விழுறப்ப ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் இவ மேல அப்படியே வந்து விழுது. இவ தட்டி விட்ட போஸ்ல கடூரியும் கீழே விட பாப்பா. இப்ப கரெக்டா அந்த கண்ணாடி பையன் வந்து அவளை கீழே விடாம தாங்கி பிடிக்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் நம்தன்னு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அப்படியே அசையாம நின்னுட்டு இருக்காங்க. அந்த குட்டி ட்ரெஸ் கடூரி மேல விழுந்ததும் அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஐயையோ அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல கத்துறா. இதோட எபிசோட் 2 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 3 4 பாத்துடலாம். நாளைக்கு இந்த கண்ணாடி பையன் யாரு, நம்ம கடூரிக்கு என்னதாச்சு, அவளோட பாஸ் லைஃப்ல என்ன அப்படி நடந்திருக்கும், நம்ம கடூரிக்கு நிஜமான பேர் யாரு அப்படின்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பாத்துடலாம். இந்த டிராமா ரொம்ப ஷார்ட் டிராமா தான், ஆனா ரொம்பவே கியூட்டா ஃபீல் குட்டா இருக்கும். ரெகுலரா நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க கயல், இதோட பாய் சொல்லிக்கிறேன், டாடா. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை கண்டிப்பா மாத்திக்கிறேன். நிறைய பேரு நிறைய டிராமா சொன்னீங்க, அதுல பாதி நானே பார்த்தது இல்ல. சோ நான் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கேட்டத ஒன்னொன்னா சீக்கிரமா பார்த்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.